ஹலோ கைஸ் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு ஸ்டோரி நட்பும் காட்டலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் நம்பர் 79. ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் லைவ் டைல் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸையும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சீன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சேம் ஃப்ளாஷ்பேக் சினரியோ தாங்க. அஜு அண்ட் கோ எல்லாருமே வந்து கோவிலுக்காக போகிறாங்க. அஜு கோவில் வாசல் போயிட்டு தயங்குறா. சீக்கேக்கு புரியுது. சீக்கே அச்சு வா அப்படின்னு கை தராரு. அச்சுவும் அவர் கையை பிடிச்சி கோவிலுக்குள்ளே போகிறாங்க. அப்போது சீக்கே அச்சு நடந்துகிட்டே பேசுகிறாங்க. சீக்கே ஏன் அச்சு கோவில் போகிறதில்ல? அச்சு ஆர்ஃபனில் இருந்து வந்ததுலேருந்து போகிறதில்ல, எனக்கு மட்டும் இந்த கடவுள் கஷ்டம் தராரோ அப்படின்னு தோணுச்சு. அதான் சீக்கே ஹோ ஓகே, ஆனால் இப்போது ஹாப்பியாக தானே இருக்க அச்சு நீ? அச்சு இது என்ன கேள்வி? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சீக்கே ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறா. சீக்கே சரி அப்போது இந்த ஹாப்பினஸ் அந்த கடவுள் தானே கொடுத்தாரு, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. அச்சு சீக்கேவா பார்க்குறாரு, புரியாமல் பார்க்குறா. சீக்கே எனக்கு எல்லாம் தெரியும் அச்சு, தமிழ் பிரீத்தி குட்டிமாலாம் உனக்கு கொஷின் பண்ணப்போ நீ செமையாக திட்டினல கோவில் போயிட்டு. அச்சு ஆமான்னு தலையாட்டுறா. அப்புறம் ஸ்மைல் பண்ணுறா. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஆர்ஃபனில் இருந்தப்பையும் சரி, பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தாலும் சரி, நம்மளால் ஒரு பொருளை ஒழுங்காக வாங்க முடியாது இல்லையா, ஒருத்தவங்களை நம்பி தானே ஆர்ஃபனில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கிடச்ச ஹாப்பினஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதுலேயும் வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்தாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி சில கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே. அப்புறம் எல்லோரும் கோவிலில் இருக்காங்க சாமி கிட்ட. ஐயர் யார் பேருக்கு அர்ச்சனமா? அம்மா அர்ச்சனா அண்ட் ராஜி பேருக்க பண்ணுங்க சாமி, இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த நாள். அச்சு சிகே அண்ணா ராஜி பிரியான்னு எல்லோரும் ஹாப்பி அம்மாவை பார்க்குறாங்க. அப்போது சிரஞ்சீவி அண்ணா மனு வயசில் அவங்க பொண்ணு இங்கே இருக்கா, அவளை கூட சொல்லாமல் அர்ச்சனா ராஜின்னு பேர் சொல்கிறாங்க. அச்சு சொன்ன போல் உண்மையாகவே அம்மா நல்லவங்க நல்லா இருக்காங்க. கடவுளே நாங்கள் எல்லோரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கோம், எங்களை இப்படியே நீ தான்ப்பா பார்த்துக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுறாரு. சேம் இப்படியே எல்லோரும் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அம்மா வாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு உட்காறாங்க. ரவுண்டாக உட்காறாங்க ஹாப்பியாக இருக்க பார்க்குறதுக்கே. ஸோ அப்போ தமிழ் வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறான். எல்லோரும் ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. அப்போது பிரீத்தி அச்சு உடனே அண்ணா பின்னாடி ஓடாத, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு ரூமுக்கு போகிறா. ஒரு 5 பாக்ஸ் எடுத்துன்னு வரா. அது என்ன பாக்ஸ் அப்படின்னு உத்து பார்த்தாக்கா அதில் நல்லா தெரியுது, சாரி பாக்ஸ் போல் இருக்கு. அச்சு ஏய் என்னடி இது? பிரீத்தி வெயிட் பண்ணுமா சொல்கிறேன், அதுக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன், சும்மா அவசரப்பட வேண்டியது. இப்போ என்ன உனக்கு டைம் ஆச்சு, எங்கே கிளம்புற, வெயிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி அச்சு கிண்டல் பண்ணிகிட்டே பேசிகிட்டே வரான். பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து மேலே ஷோஃபாம் கிட்டே இருக்க டேபிள் மேலே வைக்கிறான். பிரீத்தி ஃபஸ்ட்டு பாக்ஸை எடுக்கிறா, அதை பார்த்து குட்டிமாக்கு தரா, அவளும் ஹாப்பியாக வாங்கிக்கிறாள். செகண்ட் பாக்ஸ் எடுக்கிறா, அதை பிரியாவுக்கு தரா, அவளுக்கு ஒன்றுமே புரியல, தயங்கி அப்படியே நிற்கிறாள். அச்சு பிரியா வாங்கி கொடி, அவளும் உனக்கு எனக்கு ஒன்றை போல தான், உனக்கு பிரீத்தி ஃப்ரெண்டு தான். பிரியாவும் அச்சு சொன்னதுனால வாங்கிக்கிறா. தேர்ட் பாக்ஸ் எடுக்கிறா, அதை அச்சுக்கு தரா, அவளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஃபோர்த்து பாக்ஸ் எடுக்கிறா, ராஜிக்கு தரா, அவளும் வாங்கிக்கிறான். ஃபிஃப்த்து பாக்ஸ் பிரீத்திக்கு. அச்சு ஏய் ஃப்ராடு, இதெல்லாம் எப்படி வாங்கினேன், அதுவும் கரெக்டாக பிரியா ராஜிக்கும் சேர்த்து வாங்கியிருக்க. தமிழ் ஐயோ அச்சுமா என்னம்மா நீ, நாங்களாம் எதுக்கு இருக்கோம், மச்சான் தான் பிளான் பண்ணி எல்லோரையும் வர வச்சது பர்த்டேக்கு, கிஃப்ட் வாங்கும்போது தான் பிரீத்தி இதெல்லாம் பிளான் பண்ணி வாங்கினான். அச்சு சூப்பர் டி பிரீத்தி, தேங்க்ஸ் டி, இது எனக்கு வாங்கினதுக்கு சொல்லலை, பிரீத்தி ராஜிக்கும் சேர்த்து வாங்கினதுக்காக சொன்னேன், தேங்க்ஸ் டி பிரீத்தி. பிரீத்தி இட்ஸ் ஓகே லூசு, அவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன பிரியா ராஜி அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரீத்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது, அதுக்குள்ளே செட் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்படியே இவங்க ஹாப்பி மொமெண்ட்ஸை ஃப்ரெண்ட்ஸாகவும் சரி லவர்ஸாகவும் சரி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம அப்கமிங்கில் பார்த்துட்டே வருவோம். பிரீத்தி சரி சரி இப்போது இந்த சாரியை கொடுத்தது ரீசன், இப்போது நம்ம எல்லோரும் இதை தான் கட்ட போகிறோம், நம்ம எல்லோரும் மால் போகிறோம், அங்கேயே சாப்பிட்டு வரோம், ஓகேவா? அச்சு டபுள் ஓகே போகலாம். தமிழ் என்ன அச்சு எங்கே கூப்பிட்டாலும் ஓகே சொல்கிற, அவ்வளோ ஹாப்பி வைஸ் பிரின்ஸிபல் மேடம்க்கு. அச்சு தமிழை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் ஓனர் சார் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எஸ் அண்ணா டே மச்சான், அது தெரிஞ்ச விஷயமாச்சே, நீ வேறு ஏன்டா கேட்டு பல்ப்பு வாங்குற,
அச்சோ ஆமாம் மேடம், உங்கள் ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் சொல்கிறீங்களா? ப்ரீத்தி அண்ணா என்ன இன்டர்வியூவா? அச்சுக்கு பிரியா. ஹே, இது செம்ம ஐடியாப்பா. இப்போ கோவில் போயிட்டு வந்தோம், கேம் ப்ளே பண்ணலாம், அப்புறம் கிளம்பலாம். அச்சோ ஹே ஆமாம்ப்பா, எனக்கே லைட்டாக டயர்டாக இருக்குது. நம்ம ஈவினிங்காக மால் போயிட்டு நைட்டு சாப்பிட்டு வரலாம். ப்ரீத்தி எனக்கு ஓகே, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக போகணும். பிரியா கண்டிப்பாக போகலாம். ப்ரீத்தி சரி, இப்போது கேம் எல்லோரும் போயிட்டு நார்மல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க அப்படி சொல்லி போங்க. அச்சு தவிர எல்லோரும் போகிறாங்க. ப்ரீத்தி ஓகேன்னு சொல்லி குட்டி மாராஜி, ப்ரீத்தி எல்லோரும் போகிறாங்க. சேம் பாய்ஸும் போகிறாங்க. போயிட்டு எல்லாருமே நார்மல் காஸ்டியூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அச்சு மட்டும் பர்த்டேன்றதுனால அந்த சாரிலேயே இருக்கா ஃபுல்லாக. அதுக்கப்புறமா இவங்க எல்லோரும் போயிட்டு வராங்க. என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்க, எப்படி ப்ளே பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன் ஹால் எல்லோரும் வந்துட்டாங்க. அம்மா அச்சு ஆல்ரெடி ஹாலில் தான் இருக்காங்க. பிரியா ஓகே, என் கேம் என்ன? நான் அச்சுக்கு இன்டர்வியூ எடுக்கிறது தான். ஓகேவா? நீங்களா விவஸ் தமிழ் கேமராமேன் சிரஞ்சீவி அச்சுவை இன்டர்வியூ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தலை சொல்கிறான். அச்சு அண்ணா நல்லா க்வெஷ்சன் கேளு. அண்ணா என்னை மாட்டி விடுற போல் பண்ணிடாத. ராஜி என்ன மச்சு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்க போல. அச்சு யா, இதை கேட்டாலும் எது கேட்டாலும் செய்வேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியா ஓகே நல்ல பிளேஸ், வெளியே தான். ஊஞ்சல்ல நீயும் அவரும் சிட் பண்ணுங்கள், நாங்கள் ஆப்போசிட் ஷோஃபில் சிட் பண்ணுறோம். அச்சு ஒன்றால் எல்லோரும் வெளியே போகிறாங்க, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் ஹாப்பியாக சிட் பண்ணுறாங்க. நோட் இட் ஜஸ்ட் ஃபார் ஃபன். எனக்கு அவ்வளோக்கா இன்டர்வியூ பற்றி தெரியாது. ஐ வில் ட்ரை டு கிவ் எ குட் லெவல் கைஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தரேன். சிரஞ்சி ஓகே லெட்ஸ் வெல்கம் டு ஆல் த வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம செட்க்கு யார் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம்னா மிஸ் அர்ச்சனா. இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அண்ட் வைஸ் பிரின்ஸிபல் ஆஃப் ஸ்கூல். அச்சுவை பார்த்து ஹலோ மேம், வெல்கம் டு அவர் சேனல். அச்சு ஹலோ சார், தேங்க்யூ அப்படின்னு ஸ்மைலிங்கோடு சொல்கிறா. எல்லாருக்குமே சிரிப்பு வருது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அப்படின்னு சொல்கிறா. இவங்க இன்டர்வியூனுடைய அலப்பறை எப்படி போகுது, எவ்வளோ தூரம் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன க்வெஷ்சன்ஸ் அண்ணா கேட்க போகிறாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ணா ஓகே மேம், இன்றைக்கி உங்களை இன்வைட் பண்ண ரீசன், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த ரீசன் என்னன்னு சொன்னால் நாங்கள் மட்டும் இல்லை, உங்களை ரசிக்கிற வியூவர்ஸும் நாங்களும் ஹாப்பியாகவும். அச்சு ஓகே கேளுங்க சொல்கிறேன் அண்ணா. ஓகே மேம், ஃபஸ்ட்டு க்வெஷ்சன், உங்கள் ஹாப்பினஸ்க்கு ரீசன் என்ன? அச்சு இன்னைக்கு என் பர்த்டே, அந்த ஹாப்பி அதான் ஹாப்பியாக இருக்கேன் அண்ணா. ஓ ஓகே மேம், ஹாப்பி பர்த்டே மேம். எங்கள் சேனல் சார்பா அண்ட் உங்கள் ஃபேன் சார்பா ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே மேம். அச்சு தேங்க் யூ ஸோ மச் அண்ணா. ஓகே மேம், செகண்ட் க்வெஷ்சன், உங்கள் ஹாப்பினஸ் பர்த்டேக்கு மட்டுமா இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? அச்சு ஏ இருக்குது, எங்கள் அண்ணா எனக்காக என் கூட வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்புறம் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, அது சக்ஸஸ் ஆகிட்டு லாஸ்ட்டு பெஸ்ட்டு ஹாப்பினஸ் எனக்கு வேர்ல்ட்லே பெஸ்ட்டு பர்சன் லைஃப் பார்ட்னர் கிடச்சிருக்கிறாரு. தென் எனக்கு பெரிய ஃபேமிலி இருக்குது, நிறைய லவ் இருக்குது, அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வி வாஸ் ஓ வா வா சூப்பர் ஆன்சர், சூப்பராக ஆன்சர் பண்ணுறேன் இல்லை சோ அப்படின்னு சொல்லி அங்கே ஷோஃபாவில் உட்காந்துருக்கோங்க எல்லோரும். அச்சுவை பார்த்து சிரிச்சுட்டு டீஸ் பண்ணிட்டோம், அந்த இன்டர்வியூ மாதிரி கேமை ப்ளே பண்ணி பார்த்துட்டும் இருக்கிறாங்க. இவங்க அச்சு டீஸ் பண்ணுறதுக்கு அச்சு என்ன ரியாக்ஷன் தரா, இன்றைக்கி அவள் என்ன பாடுபட போகிறா இவங்க இன்டர்வியூ எடுக்கிறன்ற பேரில், அண்ணா என்ன க்வெஷ்சன்ஸ்லாம் வச்சுருக்கிறாருன்றதையும் நம்ம பார்க்கலாம். அண்ணா ஓகே மேம், உங்கள் ஃபேமிலியை இன்ட்ரோ பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அச்சு ஓ ஷூர் கண்டிப்பாக, ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சன் குட்டிமா, அண்ட் இது அவங்க ஹஸ்பண்ட், இது எங்கள் எல்லாருக்கும் அம்மா, அண்ட் இவங்க அவங்க ஓன் டாட்டர் ப்ரீத்தி. பட் அம்மாவுக்கு அவளை விட நாங்கள் தான் இம்பார்ட்டன்ட்னு செம்மையாக பார்த்துப்பாங்க. பட் இதை நினச்சி அவளும் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. தென் இவர் ராஜி என் பெஸ்டி, தென் இவர் தான் என் செல்ல அண்ணா, என் செல்ல அண்ணி, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கூட அப்படின்னு சொல்லி பிரியாவையும் இன்ட்ரோ பண்ணுறான். தென் ஈவன் தமிழ், எனக்கு மெயினாக வெல்விஷர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா தமிழ் இவன் தான். அட் லாஸ்ட் இவங்க தான் என் லைஃப். அப்புறம் செல்லக்குட்டியை காமிச்சு இது என் செல்லக்குட்டி, திஸ் இஸ் மை லவ்லி லவ்லி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அண்ணா. வா சூப்பர் மேம், ரொம்ப அழகாக இன்ட்ரோ பண்ணிட்டீங்க, தேங்க்யூ ஸோ மச். உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் பார்த்தது ரொம்ப ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் மேம்.
அச்சோ தேங்க்யூ, இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. பிரியா ஹேய் செம்ம அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிகிட்டே ஓடி வந்து அச்சுவாக ஹக் பண்ணிக்கிறான். அச்சுவும் அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறான். இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது, அம்மா எல்லாரையும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அம்மா சரி நீங்களாம் பேசிகிட்டே இருங்க நான் சமைக்கிறேன். அச்சோ அம்மா இங்கே வாங்க, இன்றைக்கி சமைக்க வேண்டாம் சொன்னார்ல, ஆர்டர் பண்ணிக்கலாம். அம்மா ஃப்ரீயாக இருங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். அம்மா சரி சரி டென்ஷன் ஆகாதம்மா நான் சமைக்கலை. அச்சு சீக்கியவை பார்த்து யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு ஆர்டர் பண்ணுங்களேன். உள்ளே என் ரூமில் பர்ஸில் கார்டு இருக்கும், ஆன்லைனில் போய் பண்ணிடுங்க. சீக்கே ஏன் எங்கள் கிட்டலாம் காசு இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு. அம்மா அச்சுமா நம்ம வீடு இருக்குல்ல அங்கே பக்கத்தில் ரம்யான்னு ஒரு பொண்ணு அவங்க ஹோட்டலில் வச்சுருக்காங்க, சாப்பாடு நல்லாயிருக்கும், அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணலாமா? அச்சு சரிங்கம்மா அவங்க நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்க ஃபோன் நம்பர் தராங்க. சீக்கியவும் கால் பண்ணி எல்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. அவங்களுக்கு அவங்களும் ஃபுட் எடுத்துன்னு வராங்க. எல்லோரும் ஆஃப்டர்நூன் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஃபுட்டும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அண்ணா அச்சு கூட்டி விடுறாரு, சீக்கிய குட்டியமாக கூட்டி விடுறாரு, அச்சு பிரீத்தி ராஜிக்கெலாம் ஊட்டி விடுறாங்க, ஊட்டி விடுறாங்க. எல்லோரும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. அம்மா சரி ஓகே எல்லோரும் இப்போ போயிட்டு தூங்குங்க, எல்லோரும் 5 மணிக்கு எழுப்புறேன், எழுந்து ஃப்ரெஷ் ஆகி போக கரெக்டாக இருக்கும். சரியா அச்சு? ஆமாம்மா எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டிமா நீயும் ரெஸ்டடே டேப்லெட் போடு சரியா, அதுக்கப்புறமா போயிட்டு தூங்கு அப்படி சொல்லிட்டு அவளோட கேரை குட்டிமா மேலே கட்டுறான். அவளும் ஓகேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் எல்லோரும் தூங்குறதுக்காக அவங்க அவங்க ரூமுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அச்சு குட்டிமா பிரீத்தி அஜின்னு 5 கேர்ள்ஸ் ரூம்லேயே போயிட்டு தூங்குறாங்க. அண்ணா சீக்கே ஒன்றா தூங்குறாங்க, குட்டி தமிழ் ஒன்றா தூங்குறாங்க, அம்மா அவங்க ரூமில் தூங்குறாங்க. 4:30 ஆகுது, அச்சு மொபைல் அடிக்குது. ஆனால் எல்லோரும் தூங்குறாங்க. ஹாலில் ஷோஃபா கிட்டே இருக்க அச்சு மொபைல் 8 கேர்ள்ஸ் ரூமில், அச்சு கேர்ள்ஸ் ரூமில் தூங்குறான். அதனால் மொபைல் சவுண்ட் கேட்கல. சீக்கே ஃபோன் ரிங்கு கேட்குது, டிஸ்டர்ப் ஆகி வேக்கப் ஆகுறாரு. எழுந்து ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்டு தேடி போகிறாரு, ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அச்சு மொபைலில் தெரிஞ்சு தான் அட்டன் பண்ணுறாரு. சீக்கே ஹலோ யாருங்க? ஆப்போசிட் பர்சன் சாவித்ரி அம்மா தான். என் பேர் சாவித்ரி, இது அர்ச்சனா ஃபோன் தானே, நீங்கள் யார்? சீக்கே ஹலோ சாவித்ரி. ஹலோ அம்மா நான் கார்த்திக் பேசுகிறேன், அச்சு வர சொன்னார் தானே உங்களை, இங்கே கார்னர் வந்துட்டிங்களா? எஸ் அம்மா அக்கான்னு மாற்றிட்டேன், அப்புறமா வரப்போது நான் கரெக்டாக போடுறேன். ம் வந்துட்டேன்ப்பா, அதான் கால் பண்ணேன். சீக்கே சரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வாங்க, நான் வரேன். இதோ 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கால் கட் பண்ணிவிட்டு பைக் எடுத்துன்னு போகிறாரு. அச்சு சீக்கே பைக் சவுண்ட் கேட்டு முழிச்சிக்கிறா. பிரியா பிரீத்தி ராஜியெல்லாம் எழுப்பி விடுறான். அம்மாவும் எழுந்து வந்துட்டாங்க. அண்ணா தமிழ் குட்டிலாம் வராங்க, குட்டிமா தூங்குறான். அப்படியே சாவித்ரி அம்மாவையும் கூட்டிகிட்டு வராங்க சீக்கே வீட்டுக்கு. கரெக்டாக சீக்கிரம் சாவித்ரி அம்மா கூப்பிட்டு வர அச்சு வாங்கம்மா மறந்தே போயிட்டேன். ஆ அம்மா இவங்க தான் சாவித்ரி அம்மா, தெரியும்ல நோட், அம்மா அச்சு குட்டிமா ஹாஸ்டலில் இருக்கும்போது இவங்க வந்து பார்த்துருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் தெரியும். அச்சு சாவித்ரி அம்மாவை பிரியாவுக்கு ராஜுக்கெலாம் இன்ட்ரோ பண்ணுறான். மற்ற எல்லோரும் அவங்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் குட்டி கூட தெரியும். எஸ் அம்மா நீங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கிறத பார்க்க நல்லாயிருக்கு. அவங்க கையிலே திருஷ்டி சுற்றி போடுறாங்க. அச்சு இனி சாவித்ரி அம்மா தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்ன சாப்பாடு வேணும்னாலும் கேட்கலாம், செமையாக செஞ்சு தருவாங்க. அம்மா உங்களுக்கு மாதம் சேலரி 7000 கொடுத்துட்றேன், இனி நீங்கள் உங்கள் பசங்களை கூப்பிட்டு எங்கேயே வந்துடுங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு குட்டி வீடு இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அங்கேயே தங்கிக்கோங்க இந்த அங்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அந்த வீட்டு கீயும் தரா. எல்லாருக்கும் பிடிக்கும், அங்கே இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாப்பியாக இருக்காங்க. பிரீத்தி சரி ஓகே எல்லோரும் போய் ரெடி ஆகுங்க. குட்டிமா அச்சு சாரீ கட்டி விடுடி வா சீக்கிரம். ராஜி மச்சு எனக்கும் கட்டி விடுடி. அச்சு ராஜி குட்டிமாவுக்கு சாரீ கட்டி விட்டுட்டு அவளும் சாரீ கட்டின்னு ரெடி ஆகிறான். அப்போ சீக்கிரம் ரெடி ஆகி அச்சு ரூம் டோர் நாக் பண்ணாமல் ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. அச்சு சாரீ கட்டின்னு இருக்கா, சீக்கிரம் ஷாக் ஆகுறாரு. என்ன நடக்கும், எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க நம்ம லவ் பட்ஸ்ன்னு அப்புறம் பார்க்கலாம். தேங்க்ஸ்.
நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.